அவனை சொல்லி தப்பு இல்லப்பா. சுத்தி இருக்கிற துருதேவதைங்க அவனை வாழ விடாம பண்றாங்களே. இங்க மாமியார் கொடுமை, சரி பழைக்கலான்னு பெங்களூர் போனா அங்க அவளோட கொடுமை. ரெண்டு மகராசி கையிலையும் சிக்கிக்கிட்டு என் பேத்தி படுற பாடு இருக்கு. முருகா, இவ பிரச்சனையை தீர்த்து எப்பத்தான் அவளை நல்லபடியா வாழ வைக்க போறியோ? துளசி, அழாதம்மா. வாழ்க்கை எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை மாப்பிள்ள கண்டிப்பா ஒரு நாளைக்கு புரிஞ்சுப்பாரு. இல்லப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை தொழில் கூட இல்ல. அவர் மேல வச்சிருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் சுத்தமா போயிடுச்சுப்பா. நானும் சாருவாலதான் நமக்குள்ள பிரச்சனை வருதுன்னு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, நான் சொல்ற எதையுமே அவர் காதல வாங்கிக்கவே இல்லப்பா. சாரு பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. சாரு தப்பான எண்ணத்தோட தான் பழகிட்டு இருக்காருன்னு சொன்னா அவர் என்னைய சந்தேகப்படுறாரு. நான் சொன்னதை நீங்களே நம்பலையப்பா. முடியலப்பா, இதுக்கு மேலயும் போராடி அவருக்கு புரிய வைக்க முடியும்னு தோணல. என் வாழ்க்கைய முடிஞ்சு போன மாதிரி இருக்கு. எனக்கு சத்தெல்லாம் போல இருக்கு. அம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப என்னாச்சு? மாப்பிள்ள உன்ன புரிஞ்சுக்கல. புரிய வைப்போம், பிரச்சனைய பேசி தீர்ப்போம். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லா பிரச்சனையும் தானா தீந்துரும். சரியா? புருஷன் பொட்டாட்டிக்குள்ள பிரிவினை வர அளவுக்கு அந்த பொண்ணுக்கு இடம் கொடுத்துருக்காருன்னா என்னத்தன் சொல்றது? இதெல்லாம் தப்புன்னு அவருக்கு யார் போய் எடுத்து சொல்றது? அவர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாருப்பா. எனக்காக போவி மாமா பேசினா அவரோட சண்டை பிடிக்கிறாரு. தீபாவும் கல்யாணியும் போய் பேசி பார்த்தாங்க, அவங்களையும் அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிட்டாரு. அப்ப இதுக்கு என்னதாம்மா வழி? எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா. அவரா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு திருந்தனாதான் உண்டு. ஆனா அவர் திருந்த மாட்டாருப்பா. சாரு அந்த அளவுக்கு அவரை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு சுத்தமா வெறுத்து போச்சுப்பா. நம்பிக்கை இல்லாத மனுஷனோட நீ வாழ்ந்த அர்த்தம் இல்லைன்னு நானா கிளம்பி வந்துட்டேன். அம்மாடி, மனச விட்டுறாத. ஏதோ போறாத காலம், புருஷன் பொண்டாட்டி எப்படி அலக்கடிக்குது. அதுக்காக அவசரப்பட்டு இப்படி வீட்டு விட்டு வந்துட்டியம்மா. நீயும் என் பாட்டி புரிஞ்சுக்காம பேசுற. என் மாமியார் நோடிக்கு ஒரு தடவை வீட்டு விட்டு வெளியே போடின்னு சொல்றாங்க. நான் செத்தா தேவையில்லைங்கிற மாதிரி பேசுறாங்க. இவரும் சரிங்கிற மாதிரி வாய மூட்டிட்டு இருக்கும் போது அதுக்கு மேல எப்படி பாட்டி நாங்க இருக்க முடியும்? இவர் பெங்களூர் போயிட்டா என் மாமியார் ஜாட பேசி என்ன கொண்டுடுவாங்க. அவங்க கிட்ட போராடி ஜெயிக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இல்ல பாட்டி. இன்னைக்கு உன் புருஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அவன் உன் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மை. அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கிறம்மா. அவன் பண்ணது தப்புன்னு கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுக்குவான். நான் கும்பிடுற சாமியும் உன்னை கைவிடாது. நீயும் அவனும் சேர்ந்து 100 வருஷம் சந்தோஷமா வாழ போறீங்க. இது கண்டிப்பா நடக்க போகுது பாரு. ஆமா துளசி, கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையா இருக்கிறது தான் நல்லது. மாப்பிள்ளையா மனசு மாறி உன்னை தேடி வர வரைக்கும் நீ இங்கேயே இரு. இங்க உனக்கு எந்த குறையும் இருக்காது. என்ன பேசுறீங்க நீங்க? பொண்ணை பத்தி அப்ப மாதிரியா பேசுறீங்க? படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை இழுத்துட்டு போய் கல்யாணம் பண்ணி 1 வருஷமா கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அப்பதான் உங்க ரத்தம் கொதிக்கல. இப்போ பொண்டாட்டியே வேணான்னு நடுத்தருவுல விரட்டி அடிச்சிருக்காங்க. இப்பவாவது உங்க ரத்தம் கொதிக்க வேண்டாம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கலாம். இவ்வளவு வெளியே போன்னு சொல்றதுக்கு இவ மாமியார் காரிக்கு என்ன உரிமை இருக்கு? நேரா போய் அவ சிண்ட புடிச்சு ஏண்டி இப்படி பண்ணேன்னு 4 கேள்வி கேளுங்க. எதிர்த்து பேசினா தாடையிலேயே 2 போடு போடுங்க. அவ கொட்டத்தை அடக்குனாதான் இவ அங்க போய் நிம்மதியா பழைக்க முடியும். இத பாரு, அவசரப்பட்டு எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் எதுக்கு பொறுமையா இருக்கணும்? அதான் பொண்டாட்டியே வேணான்னு விரட்டி அடிச்சிட்டால பொண்ணுனா அவளை இளக்காரமா போச்சு. அவனுக்கு தட்டி கேட்க ஆள் இல்லங்கிற திமுரு. அவன் கைய கால உடைச்சு என் பொண்ணு என்னடா தப்பு பண்ணான்னு நடு ரோட்ல மானம் போற மாதிரி கேள்வி கேட்கணும். அப்பதான் அவன் அடங்கி ஒழுங்கா குடும்பம் நடத்துவான். ஏண்டி இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு நீ வேறைய? சரிக்கு சமமா சண்டை போட்டா அவன் அங்க போய் வாழ வேண்டாமா? அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பு இருந்தா பொண்டாட்டி இங்க எல்லாம் கொண்டாந்து விட்டுருப்பான். பொழைச்சது போதும், அத்து விட்டுலான்னு முடிவு பண்ணிருப்பான். அதான் ஆத்த கறி ஏவி விட்டு இவள நிரந்தரமா தலைமுழுகிட்டான்.
ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பேசாம என்ன பண்ண சொல்றீங்க? அப்பா இப்ப என்ன கொடுமைப்படுத்தி நடு ரோட்டுக்கு அனுப்பி இருக்காங்க. என் நெஞ்சு கொதிக்குது. நீ நினைக்கிற மாதிரி நிலைமை மோசமாயிடல. பிரச்சனை தான் இவளை கோவப்பட்டு அவங்கள பேசிட்டாங்க, இவளும் முடியாம வந்துட்டா. அதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிக்கணுமே தவிர அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது. நம்பிக்கையோட இருப்போம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்க நம்பிக்கை தூக்கி குப்பையில போடுங்க. ஊரு பேருக்கு தெரியாம அவனுக்கு கோயில்ல தாலி கட்ட மட்டும் தெரிஞ்சதுல அப்ப துப்பா பழிச்சிருக்கணும். எவ்ளோ ஒரு மூதேவி சொன்னானு கட்டின பொண்டாட்டி வெளியே துரத்தி இருக்கானே, அவெல்லாம் விளங்குவானா? இல்ல அவன் குடும்பம் தான் நல்லா இருக்குமா? நீங்க சொல்ற மாதிரி பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தா யாரும் திருந்த மாட்டாங்க. பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நேரா போய் ஏன்னு தட்டி கேக்கணும். அதுதான் அப்பனுக்கு அழகு. இது புரியாம எல்லாம் தானே நடக்கும்னு முனிவர் மாதிரி அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. பத்மா, நீ சொல்ற மாதிரி அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவெடுத்தோம் வெச்சுக்கோ. அப்பா, அம்மா சொல்றதாப்பா கரெக்ட். நாளைக்கே போய் அக்கா என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் வெளியில அனுப்புனீங்கன்னு போய் கேப்போம். ஓவரா பேசினாங்கன்னா நாளை தட்டு தட்டுவோம், அப்பதான் அடங்குவாங்க. டேய், இவதான் விவரம் இல்லாம பேசிட்டு இருக்கா, நீ என்னடா? உங்க அம்மா சொல்ற மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் எதையும் பண்ண முடியாது. ஆமா, நீங்க ரொம்ப விவரமா தான் பேசுறீங்க. இப்படியே குடும்பத்தோட உட்கார்ந்து குமரி குமரி அழுதுகிட்டே இருங்க. உங்க மாப்பிளையும் திருந்துவா, இவ மாமியா காரியும் சேர்த்துக்குவா. டேய், அவ பேரு என்ன சொன்ன? சாரா மோரா. அவளால்தான் பிரச்சனைனா அவ எங்க இருக்கான்னு விசாரிச்சு நேரா அவ வீட்டுக்கு போவோம். உங்க பொண்ணு இன்னொரு குடும்பத்தை கெடுக்க பாக்குறாளே, இது சரியானு பெத்தவங்க கிட்ட கேப்போம். அதுக்கும் அடங்கலைனா நாலு பேரை கூட்டி வச்சு குடும்ப மானத்தை கெடுப்போம். உங்க மாப்பிளை விட்டு அந்த சாறு விலைக்கு போனாதான் உங்க பொண்ணு நிம்மதியா அங்க வாழ முடியும். ஏண்டி, நீ பேசுறத பார்த்தா ஒண்ணு ரெண்டாயிரம் போல இருக்க. இவள நிரந்தரமா வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டிய? ஆமா, நான் எதை பேசினாலும் நீ சந்தேக கண்ணோடய பாரு. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? இவளோட படிப்பை அவ புருஷன் கெடுத்தா, அவனோட வாழ விடாம அந்த சாரு கெடுத்தா, வீட்ல இருக்க விடாம அவ மாமியாக்காரி கெடுத்தா, இப்படி ஆளாளுக்கு இவ வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்காங்க. கேக்குற எனக்கே எவ்வளவு வேதனையா இருக்கு. நீ என்னடானா சும்மா அழுது ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லி தெரிந்தலையா சொக்காய பிடிச்சு வாடான்னு நடுத்தருவில் நிறுத்தி நியாயத்தை கேட்கணும், அப்பதான் பிரச்சனை தீரும். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, நானும் என் புள்ளையும் போய் என்னன்னு கேட்டு வரோம். இந்த பிரச்சனை எப்படி தீக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கறேன். ஆமா, நீங்களும் ஏனு கேக்காதீங்க, போய் கேக்குறோம்னு சொல்ல எங்களையும் விடாதீங்க. நீ சொல்ற மாதிரி நடந்தா மாப்பிளைக்கு அவ மேல இன்னும் கோவம் அதிகமாயிடும். அத முதல்ல புரிஞ்சுக்க. தேவையில்லாம ஏதாவது பண்ணி பிரச்சனை இன்னும் சிக்கலாக்கிடாத. துளசி, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்த ஆறப்படுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. இது உன் வாழ்க்கை பிரச்சனை, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. என்னால எதையுமே யோசிக்க முடியலப்பா. அவசரப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்புன்னு மட்டும் எனக்கு புரியுது. இனிமே சண்டை போட்டோ சமாதானம் பேசியோ ஒன்னும் ஆக போறதில்ல. இனிமே எனக்கு படிப்பு தான்ப்பா முக்கியம். புருஷன் என்ன கைவிட்டாலும் படிப்பு என்ன கைவிடாது. படிச்சு வேலைக்கு போற வரைக்கும் என்ன நீங்க தான்ப்பா பாத்துக்கணும். நீங்களும் என்ன சுமைய நினைச்சிடாதீங்கப்பா. என்னமா சொல்ற? என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும், என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்ன காப்பாத்துறேம்மா. அது பெத்தவனோட கடமை. கஷ்டமோ நஷ்டமோ புருஷ வீட்டுல இருக்கிறதா பொண்ணுக்கு அழகு. இவதான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்களும் நிரந்தரமா இங்கே தங்கிடுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சித்தி, நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லி. ஐயோ, நீ ஏமா அப்படி நினைக்கிற? உன்னை வச்சு பாத்துக்கிறதுல எங்களுக்கு எல்லாம் பாரமே இல்ல. இவர் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் எங்களால உன்னை பாத்துக்க முடியும். ஆனா நெட்டையோ குட்டையோ உன் புருஷனோட இருக்கிறதா உனக்கு நல்லது, உன் புருஷனுக்கு நல்லது. இல்லனா நான் சொன்ன மாதிரி நீயே உன் புருஷனை சாருவுக்கு தூக்கி கொடுத்த மாதிரி ஆயிடும். உன் புருஷனோ வசதியா போச்சுன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகமா வாழ ஆரம்பிச்சிடுவான். இல்ல சித்தி, இந்த விஷயத்துல என் புருஷன் மேல எனக்கு முழுசா நம்பிக்கை இருக்கு. அவர் அப்படி பண்ண மாட்டாரு. சாரு என்னதான் முயற்சி பண்ணாலும் அவ எதிர்பார்க்கறது நடக்காது. என் புருஷனும் என்ன தவிர வேற எவளையும் மனசால கூட நினைக்க மாட்டாரு. இந்த பிரச்சனை தீருமா தீராதான்னு எனக்கு தெரியாது. ஆனா சாகர வரைக்கும் எனக்கு அவரு அவருக்கு நானுங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. இந்த நம்பிக்கை ஒண்ணு போதுமா? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா வாழ்வீங்க. கூடி சீக்கிரத்திலேயே மாப்பிள்ள தன்னோட தப்ப உணர்ந்து உன்னை வந்து கூட்டிட்டு போறாரா இல்லையான்னு பாரு. நீ அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவருக்கு உன் மேல இருக்காதா? ஆமா மணிக்கா, நீ சொல்ற மாதிரி உன் மாப்பிள்ளையால இவ்வளவு பிரிஞ்சு இருக்கவே முடியாது.
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை நாள் தான் சண்டை இருக்கும்? என்னதான் அடிச்சு புடிச்சு சண்டை போட்டாலும் பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவங்கள ஒண்ணு சேர்த்துறாதா? துளசி, தமிழ் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது இல்ல. வரட்டு பிடிவாதத்தோட எத்தனை நாளைக்கு இருந்துருவான்? நம்பிக்கையோட இரு. இத பாரு, உங்க அப்பா சொல்ற மாதிரி அவனே வந்து கூட்டிட்டு போவான். அது வரைக்கும் இவளை சேர்த்து வைக்கிறேங்கிற பேர்ல யாரும் அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துறாதீங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். போமா, கைகால கழுவிட்டு போய் சாப்பிடு. நிம்மதியா சாமி கும்பிட்டு தூங்கு. நாளைக்கு பொழுது நல்லபடியா விடியும். அம்மாடே, அக்காளை கூட்டிக்கிட்டு போ. இங்க பாருங்க, எனக்கு என்னமோ நாமளா போய் பேசாம அவங்க பணிஞ்சு வருவாங்கன்னு எனக்கு தோணல. சண்டை போடாட்டியும் பரவாயில்ல, போய் சமாதானமா பேசி பாக்கறதா நல்லது. இல்லனா பொண்ணு வீட்டுக்கு வந்தால வந்து என்ன பிரச்சனைன்னு விசாரிச்சீங்களான்னு நாளைக்கே நம்மள திருப்பி கேப்பாங்க. அதுக்கு நாம இடம் கொடுத்துட கூடாது. நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். கிளம்பிட்டாரா? என்ன அம்மா, என் புருஷன் உடம்பு முடியாம இருக்காருமா, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அட்வான்ஸா ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. ஆமாண்டி, மாசம் பிறந்தா உன் புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணு வந்துடும். சும்மா பணத்துக்காக போய் சொல்லிட்டு இருக்காத. இல்லம்மா, நிஜமாவே முடியாமதான் இருக்காரு. நான் நம்ப மாட்டேன். உன் மாச சம்பளமே 4000 தான். ஏற்கனவே 2000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். இதுக்கு மேல என்ன காசு கேட்டு நச்சரிக்காத. போ, போய் வேலைய பாரு. இங்க வா. என்ன, பணம் கேட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமாமா, என் புருஷனுக்கு உடம்பு முடியாது. எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பீரோ நிறைய பணம் வச்சிருந்தாலும் குடுக்கறதுக்கு மனசு வேணும்ல. ஏழைங்களோட கஷ்டம் அவங்களுக்கு எங்க புரிய போகுது? பணத்தை தவிர வேற எதுவும் தெரியாது. சரி, எவ்வளவு வேணும்? அம்மா, தயங்காம கேளு. ஹாஸ்பிட்டல் போறதுக்கு 500 ரூபாய் எப்படி பத்தும்? மெடிசன்ஸ்க்கே நிறைய செலவாகும். டாக்டர் ஃபீஸு, அதுக்கப்புறம் ஆட்டோ செலவு, அது இதுன்னு நிறைய செலவாகும்ல. ம், இந்தா இதுல 1000 ரூபாய் இருக்கு. உன் புருஷனுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கி கொடு. மீதி பணம் இருந்தா அதுக்கு பழம் எல்லாம் வாங்கி கொடு. வேண்டாமா, அம்மாவுக்கு தெரிஞ்சா கோவப்படுவாங்கம்மா. அவங்களுக்கு எதுக்கு தெரியணும்? நான் தானே கொடுக்குறேன், வாங்கிக்கோ. புடி மெதுவா திருப்பி கொடுத்தா போதும். முடியலன்னு வச்சுக்கோ, பரவாயில்ல. இந்த வீட்டுக்காக நீ மாடா உழைக்கிற, உனக்காக இது கூட செய்யலனா எப்படி? ரொம்ப நன்றிமா, நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கோவமா எதுக்கு? ஓ, அந்த மைக்ரோ ஓவன் விஷயமா? அதெல்லாம் நான் எப்பவோ மறந்துட்டேன். நீ போ. லாவண்யா, போலாமா? நான் ரெடி. கார் கீ இந்தாங்க. ஓகேல இருக்கா? இனிமே கார் கொஞ்ச நாள் நான் தான் ஓட்ட போறேன். சரியா? டேய் அம்மா, எங்கடா கிளம்பிட்டீங்க? நானும் லாவண்யா வெளியில போறோம். ஏண்டா, பெத்தவங்க பேச்சு மதிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உங்க அப்பா உங்ககிட்ட என்ன சொன்னாரு? எதுக்குமா கோவப்படுறீங்க? கோவப்பட்டு கத்துனாலும் உன் காதல ஏற மாட்டேங்குதே. பொண்டாட்டி பேச்ச கேட்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? பெத்தவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுறா. ஏமா, இப்ப யார் மரியாதை கொடுக்காம போயிட்டா? லாவணியா டிரைவ் பண்ண வேணாம்னு சொன்னீங்க, நானும் வேணாம் தான் சொல்லி வச்சிருக்கேன். இன்னைக்கு நான் தான் கார் ஓட்ட போறேன். ஏண்டா, வெளியவே போக கூடாதுன்னு சொல்ற? கார் ஓட்டுறத பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு ஏதாவது வேலை இருந்தா நீ மட்டும் போ, அவ இங்கே இருக்கட்டும். நான் தான் வேலையே போறேன், அவர் சும்மா தான் என் கூட வராரு. அப்படி என்னடி தலை போற வேலை? ஏன், உங்ககிட்ட சொல்லிட்டு தான் வெளியே போகணுமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இது வீடா இல்ல ஸ்கூலா? ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுதான் செய்யணுமா? ச்சே, நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் வெளியே போலான்னா நந்தி மாதிரி குறுக்க நின்னுக்கிட்டு. ஏய், என்னடி பேசுற? உன் இஷ்டத்துக்கு போயிட்டு வரதுக்கு இது என்ன சத்திரமா? முதல்ல மருமகளா லட்சணமா நடந்துக்கிற வழிய பாரு. முதல்ல மாமியார லட்சணமா நீங்க நடந்துக்க கத்துக்கங்க. தொட்டதுக்கெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டேன். பாத்தியாடா எப்படி பதிலுக்கு பதில் பேசுறான்னு? நான் என்ன ஏன் நல்லதுக்கா சொல்றேன்? வயித்துல இருக்கிற குழந்தைக்கு. ஐயோ, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே வார்த்தையை சொல்லிட்டு இருப்பீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் தானே கர்ப்பமா இருக்கேன், நீங்க எதுக்கு தயா தக்கன்னு குதிச்சிட்டு இருக்கீங்க? டேய், இவளோட எனக்கு என்னடா பேச்சு? உங்க அப்பா இவளை வெளியில கூட்டிட்டு போக சொல்லிருக்காரு, நானும் அதை தான் சொல்றேன். இவளை இங்கே விட்டுட்டு போ. அத நீங்க சொல்லாதீங்க. வேற யாரடி சொல்லணுங்கிற? நீ எங்க பேச்ச மதிக்கலனாலும் பரவாயில்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தையோட நல்லது நினைச்சாவது அடங்கி போ. என்னமோ உங்களுக்கு மட்டும்தான் குழந்தை மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறீங்க. இது ஏன் குழந்தை, எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். வேணாண்டி,
வீண் பிடிவாதம் பிடிச்சு வில்லங்கத்தை விலைக்கு வாங்காத. அப்புறம் நீ தான் ரொம்ப கஷ்டப்படுவ. இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? சும்மா அங்க இங்கன்னு அலைஞ்சிட்டு இருக்காத, வீட்டோட இருன்னு சொல்றேன். என்னால முடியாது. ஏன்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? டாக்டர் நேத்து கூட போன் பண்ணி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த ஆதங்கத்துல தான் பேசுறேன். நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா. ஐயோ சாமி, அப்படி இல்ல, எதுவுமே ஆகாது. அப்படி ஆனாலும் அத பத்தி நீங்க வருத்தப்படாதீங்க. அது எங்க பிரச்சனை? பாத்தியாடா அவ எப்படி பேசுறான்னு, குழந்தை அவ பிரச்சனையா? அம்மா இப்ப எதுக்கு தேவலாம் பயப்படுறீங்க? அவ கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றா, போயிட்டு வரோம். ஒண்ணு ஆகாது, விடுமா? முடியாதுடா, என்னால உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க முடியாது. போகாதீங்கன்னா போகாதீங்க. ஏய் நீ உள்ள போ. இங்க பாருங்க, இவங்க அதிகாரத்தை எல்லாம் உங்களோட நிறுத்திக்க சொல்லுங்க. என்ன அதிகாரம் பண்றதுக்கு இவங்க யாரு? பொறக்காத குழந்தை மேல இவ்வளவு அக்கறையா பேசுறாங்களே, அத சுமந்துட்டு இருக்கிறவனா? ஏன் மேல என்னைக்காவது அக்கறை காட்டினாங்களா? இந்த வீட்டுல ஒரு நாளாவது என் இஷ்டத்துக்கு நிம்மதியா இருக்க விட்டாங்களா? அதை செய்யாத, இதை செய்யாத, அதை சாப்பிடாத, இதை சாப்பிடுன்னு நில்லு உட்காருன்னு ஒரே ரோதனையா போச்சு. என்னங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். தினம் தினம் எனக்கு டார்ச்சர் கொடுத்து வேதனை படுத்தினா அது பிறக்க போற குழந்தைய பாதிக்காது? ஒருவேளை என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு காரணம் இவங்களதான் இருப்பாங்க. கேட்டியாடா, எனக்கு என்னமோ இவ புத்தியோட பேசுற மாதிரி தெரியல. வீம்புக்கு எதிர்வாதம் பேசிட்டு தெரியுறா. ஏங்க விட்டா இவங்க பேசிட்டே இருப்பாங்க, என் கூட வர போறீங்களா இல்லையா? வேணா நிதீஷ், நான் சொல்றத கேளு. அம்மா நாங்க ஊர் சுத்த போலாமா? இவ அம்மா வீட்டுக்கு தான் போறோம், ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டுமே. அங்க மட்டும் எதுக்குடா போனோம்? அங்க என்ன விருந்தா, விசேஷமா? ஓஹோ, அம்மா வீட்டுக்கு போறதே தப்புன்னு சொல்றீங்களா? புரிஞ்சிருச்சு. மருமகளை அடக்கி உடைக்கி ஜெயில வைக்கிற மாதிரி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வேற ஆளை பாருங்க. ஏங்க நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க வாங்க. டேய், நான் சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உன் இஷ்டம். போறவங்களை தடுத்து நிறுத்துறது தப்புன்னு அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க. என்னமோ இவங்கதான் கருக்காக்கம் மாரியம்மன் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அம்மா கோச்சுக்காதீங்கம்மா, போயிட்டு ஒரு 2 hours வந்துடுறேன்.